நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரின் இரண்டாவது நாள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நாளைய தினம் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நாம் அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்றைய சிறப்பு கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் காவ்யா, இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்று முதல் மசோதாவாக புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என தகவல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலையில் மசோதாவுக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா விரைவில் தாக்கல் ஆகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று தொடங்கிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரிலேயே மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்யும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் எடுக்கப்படும் என பிரதமர் மோடி பேசியிருந்த நிலையில் இன்னும் சில மாதங்களில் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அதன் அடிப்படையில் தான் இன்று மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி புதிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் மசோதா என்ற பெருமையும் இந்த மசோதாவுக்கு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மக்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்படும் இந்த மசோதா நாளை மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாளை மறுநாள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி காவியா.